சென்னையில் குட்கா இந்த வந்து அதிக அளவில் வந்து பயன்பாட்டில் இருக்கிறதாகவும் சென்னை மாநகர காவல்துறை மட்டும் தான் நாம் வந்து நடவடிக்கை எடுத்து வரோம், ஏன் மாநகராட்சி காவல்துறையிலேருந்து சேர்ந்து நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க? ஃபுட் சேஃப்டி செக்ரட்டரி, இப்போ ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க செந்தில் சார், அவங்க இதே ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டு நம்ம ஒரு முறையை போட்டோம். அந்த முறையை படினா கார்பரேஷனுக்கு என்ன ரோல், கார்பரேஷனுக்கு ரோல் கம்மியாக இருக்கிறதுல அந்த நம்ம எந்த கேஸ் போடுறோம், போட்டிருக்கப்புறம் ட்ரேடர் லைசன்ஸ் வயலேஷன் இருந்தாலும் கேஸ் போடுறாங்க. வார வாரம் நாங்கள் ரிப்போர்ட் அனுப்புகிறோம் அவங்களுக்கு, அவங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு 50 கடை மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க கார்பரேஷன் சார்பாக. அதே நேரத்தில் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸருக்கு அவங்க ரிப்போர்ட் அனுப்பிட்டுருக்கோம், அவங்க ஏஎல் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ ஒரு டிராஃப்ட் எஸ்ஓபி கூட ரெடி பண்ணியிருக்காங்க, அதில் எப்படி எந்த முறைப்படி செய்யலாம் இன்னும் ஸ்மூத் பண்ணுறதுக்கு. அதே போல் சென்னையில் மாநகராட்சியால் நிறுவப்பட்ட இந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் பல இடங்களில் வேலை செய்யாமல் இருக்குது, அதை வந்து எப்படி சரி பண்ண போகிறோம், என்ன மாதிரியான காவல்துறை அதை நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இது சிசிடிவி நமக்கு ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல் தேர்ட் ஐ மாதிரி சொல்லுவாங்க அந்த ஒரு சிஸ்டம். அதில் பார்த்திங்களான்னா ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு 62,000 கேமரா தான் மட்டும் இருந்திருக்கு. அதில் 6,000 கேமரா பக்கமாக மட்டும் தான் கவர்மெண்ட் ஃபண்டில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், மீதி எல்லாம் ப்ரைவேட் இல்லையானா ஸ்பான்சர்ட். அதில் அரவுண்ட் ஒரு 10% கேமராஸ் நமக்கு 12% கேமராஸ் நமக்கு கொஞ்சம் ரிப்பேரில் இருந்தது. போன வருஷம் கவர்மெண்டில் ஒரு 1.25 கோடி ஃபண்டு வாங்கிட்டு அதை ரிப்பேர் ப்ளஸ் ஏஎம்சி முடிச்சிருக்கோம். கொஞ்சம் மட்டும் பாக்கி இருக்கிறதில்ல, இல்லைன்னா பொதுவாக முடிச்சிட்டோம். ரெண்டாவது, புது கேமரா போடுறதுக்கு நமக்கு நாம திட்டம்ல நம்ம மொபிலைஸ் பண்ணி ஒரு 3 கோடி பணம் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 கோடி கார்பரேஷன்ல வாங்கிட்டு 6 கோடி போட்டுட்டு கவர்மெண்ட் கணக்கில் கேமரா கொண்டு வந்து முடி பண்ணியிருக்கோம். சென்னை மாநகர காவல்துறை வந்து நிறைய விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து தனியாரை தான் நம்பியிருக்கு, தனியார் மையமாக தான் நம்பியிருக்கிறாங்க. இது சுத்தமாக சரியில்லை ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்களன்னா இந்த வரை நம்ம எந்த ஸ்கீம் இருக்கு கவர்மெண்ட் ஃபண்டில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் நிறைய ஸ்கீம் கொஞ்சம் சொல்ல போகிறேன். நம்ம ஆனந்தம் ஸ்கீம், ஒர்க் லைஃப் பேலன்ஸ், அங்கே நம்ம வீக்கெண்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம் உமன் கான்ஸ்டபிள்ஸ்க்கு, அது கவர்மெண்ட் ப்ரோக்ராம். அப்புறம் மகிழ்ச்சி, நம்மளுடைய ஆளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து டி அடிக்ஷன் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட் ஃபண்ட். ஆக்சுவலி பார்த்தீங்களன்னா நம்ம போன வருஷத்துலேருந்து ஒரு 14 புது கவர்மெண்ட் ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ட்ரோன் கூட நம்ம பொதுவான தனியார் நிதி போடுவாங்க, இந்த வருஷம் ட்ரோன் நமக்கு வரப்போது அடுத்த மாதம் 4 கோடி கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் கவர்மெண்ட் ஃபண்ட் தான். சென்னையில் பைக் அட்வென்ச்சர்ஸ் இந்த நைட் ரைட்ஸ் எல்லாமே பைக்கில் வந்து சாகசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் வந்து சாலையில் வண்டி ஓட்டுறவங்க, அதுவும் அந்த இரவு நேரத்தில் மட்டும்தான் அந்த இளைஞர்கள் ஈடுபடுறாங்க, அவங்களை எப்படி நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு? இதே ஒரு டெஃபினட்டாக ஒரு சீரியஸ் இஷ்யூ தான். இதுக்கான அந்த நேரத்தில் வேற ஆள் பாதிக்கப்படுத்த படுக்கலையானா இவங்க தானே அவங்க உயிருக்கு பாதிக்க இருக்கும் இளைஞர் மேக்சிமம். ஸோ நம்ம விசாரிச்சிருக்கோம், பிடிச்சிட்டு நீங்கள் ஏன் எப்படி பண்ணுறீங்களான்னா அந்த வயசில் அந்த ஒரு உற்சாகத்தில் சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் கவுன்சில் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தமாக 11 இடம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம நைட் கண்காணிப்புகளை வச்சுட்டு இருக்கோம் அந்த ஏரியாவெல்லாம். அப்போ கூட வேறு இடத்துல போயிட்டு பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். அதே நேரத்தில் திரும்பி அவங்களுக்கு உங்கள் மூலியமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த விஷயத்தில் முடிஞ்ச வரை நம்ம இதை லீகல் கிடையாது இந்த பண்ணுறது, அதுக்காக தேவையில்லையா இல்லைன்னா நம்ம கிரிமினல் ஆக்ஷன் வருவாங்க இல்லையா? அந்த ப்ராங்க் வீடியோஸ் பண்ணுறவங்கள நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறோம், எப்படி நம்ம தடுக்க போகிறோம் இந்த ப்ராங்க் வீடியோஸ்? இதனால் நிறைய பேர் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் நிறைய இடத்துல பாதிக்கப்படுறாங்க, அதை எப்படி நம்ம தடுக்க போகிறோம்? உங்களுக்கு யாராவது பண்ணுறாங்கன்னா 100 கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான எல்லா இடத்துல போலீஸ் பிரசன்ஸ் முடியாது, அதுக்கு சிஸ்டம் வச்சுருக்கோம். நம்ம 100 கால்ஸ் ப்ளஸ் பீட்ஸ் ப்ளஸ் பெட்ரோல்ஸ் இதெல்லாம் அடிக்கடி பண்ணுறதால் இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அதுக்கு தனியாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க டைப் பண்ணியிருக்கோம். சில பேர் பண்ணிட்டு இருந்தாங்க நிறையா, இப்போ கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆனால் எப்போ கூட இருந்தாலும் நம்ம கம்மின் வந்தால் ஆக்ஷன் எடுப்போம். இந்த தீபாவளிக்கு மக்கள் சுலபமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன சரி, அதாவது உள்ளூர்லேருந்து வெளியூர் போகக்கூடிய பயணிகளுக்கு இந்த பஸ்ஸு வசதிகள் எப்படி, அவங்கள டிராஃபிக் இல்லாமல் போய் சேர்றதுக்கு எப்படி நம்ம ஏற்படுத்த போகிறோம்? ஸோ கே நகரில் தனியாக பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோட் போகிற வழியில், கோயம்பேடுவில் உங்களுக்கு மதுரா வயல் நம்ம நேராக வெஸ்ட் ப்ளஸ் உங்களுக்கு சவுத் போகிற வண்டி மதுரை பைபாஸ் எடுத்து போவாங்க. பைபாஸில் அவங்களுக்கு நம்ம டோல்கேட்டில் தனியாக லேன் போட்டு கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி மொத்தமாக ஃப்ரீ இருக்கும் ஒரு அளவுக்கு. பப்ளிக் பொறுத்தபடி அவங்களுக்கு வர வர எத்தனை எவ்வளோ லோடு தேவைப்பட்டு நம்ம டைப் பண்ணிவிட்டு எம்டிசியில் இந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் எத்தனை பஸ் கொண்டு வர வச்சுட்டு பஃபர் மேனேஜ் பண்ணி பார்த்துட்ருப்போம். விஜயலட்சுமி 5 டேஸில் நமக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல முறை முடிஞ்சிச்சு. தீபாவளிக்கு அதே மாதிரி ஸ்கீம் போட்டிருக்கோம். Breaking fire.
லைட்ஸ் ஆன், கேமரா ரெடி, ஆன் ஹேண்ட். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம், காலை பொழுதின் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.